ஹாய், இன்னைக்கு நம்ம ஃபுட் கோர்ட்டில் வீட்லேயே நெய் எப்படி தயார் செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு பசும்பாலை நல்லா காய்ச்சி கொதிக்க விட்டு ஆறுனதுக்கு அப்புறமா அது மேலே நல்லா இது மாதிரி ஆடை கட்டிடும். இது வந்து நீங்கள் ஒரு பாத்திரத்தில் எடுத்து டெய்லி எடுத்து எடுத்து வச்சுருங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டிங்கன்னா ஒரு 15 நாளில் நல்லா சேர்ந்துடும், ஆடை சேர்ந்துடும். அதுக்கப்புறமா அதை வந்து வெண்ணெய் எடுத்து அதுலேருந்து நெய் தயார் செஞ்சிடலாம். அந்த ப்ராசஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். இது நான் 3வது தடவை எடுத்திருக்கேன், அதனால கொஞ்சம் ஆடை லேஸாக இருக்குது. இதுவே ஃபஸ்ட் டைம் எடுத்துருந்தீங்கன்னா இன்னும் நல்லா ஆடை திக்காக இருக்கும். இதெல்லாமே வீட்டில் ஒரு 15 நாள் ஆச்சு இந்த ஆடையை சேர்க்கறதுக்கு. இப்போ இந்த ஆடையை ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் போட்டு அதில் கொஞ்சமாக கூல் வாட்டர் சேர்த்து நம்ம அதை வெண்ணெயாக பிரித்து எடுக்கலாம். பால் ஆடையிலேருந்து வெண்ணெய் எடுப்பாங்க, அந்த வெண்ணெயை உருகினதுக்கப்புறமா நமக்கு நெய் கிடைக்கும். இது தயிர்லேயும் வெண்ணெய் கடைஞ்சி எடுப்பாங்க. நம்ம வீட்டில் தயிர் வந்து நிறைய ஊற்ற மாட்டோம் இல்லையா, 1 லிட்டர் அளவுக்குலாம் ஊற்ற மாட்டோம். கடைகள்லாம் இப்படி செய்வாங்க. நம்ம வீட்டில் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆடையை வந்து சேர்த்து வச்சு நம்ம நெய் எடுக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்தாச்சு, வெண்ணெய் நல்லா கரண்டு வந்திருக்கு பார்த்தீங்களா. இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சிடலாம். அந்த பாத்திரத்துலேயும் நான் வந்து சில் வாட்டர் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். அது கூட நம்ம அடிச்செடுத்த இந்த வெண்ணெயும் அதில் சேர்த்துடலாம். எதுக்காகனா, வெறும் எம்டி பாத்திரத்தில் நம்ம ஊற்றினோம் அப்படின்னா வெண்ணெயெல்லாம் கொஞ்சம் மெல்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் அந்த எம்டி பாத்திரம் வைக்காமல் அதில் கொஞ்சம் கூல் வாட்டரை ஊற்றி நம்ம அடிச்செடுத்த அந்த வெண்ணெயை அதில் சேர்க்கலாம். நான் எல்லா ஆடைகளையும் வெண்ணெயாக்கி வச்சுருக்கேன். இப்போ அது மேலே ஐஸ் கியூபை கொஞ்சம் சேர்க்கணும். அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு 1/2 மணி நேரம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிறேன். அப்படின்றப்போ நம்ம 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா நம்ம அந்த வெண்ணெயை ஈஸியான தண்ணியிலேருந்து பிரித்து எடுத்துடலாம், இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கான ஈஸி மெத்தடில் எடுத்துடலாம். இது ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம எடுத்துடலாம். இல்லை, இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம எடுக்கணும்னு சொன்னால் கொஞ்சம் டைம் ஆகும். நான் அந்த பாத்திரம் சின்னதாக இருந்ததுனால வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். இது 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்தது. இப்போ இதில் வந்து எடுக்க ரொம்ப ஈஸியாக வரும் பாருங்கள். வெண்ணெய் நல்லா ஈஸியாக எடுத்தாச்சு பார்த்தீங்களா. இதில் நல்லா சாஃப்டாக புளிஞ்சு எடுக்கணும், உள்ளே இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே வந்துடணும். நல்லா சாஃப்டாக புளிஞ்சு எடுத்ததுக்கப்புறமா வெண்ணெயை தனியாக வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாஃப்டாக புளிஞ்சு உள்ளே இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு நம்ம வெண்ணெயை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துடலாம். இது மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கிறணும் வெண்ணெயை. இந்த தண்ணியையும் கீழே ஊற்றிடாமல் உங்கள் வீட்டில் நாய் ஏதாவது வளர்த்தீங்கன்னா அதுக்கு ஊற்றிருங்க. இது மாதிரி அந்த தண்ணியிலேருந்து வெண்ணெயை தண்ணியாக பிரித்து எடுத்துக்கணும். இந்த வெண்ணெயை ஒரு பாத்திரத்தை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்து நம்ம நல்லா உருக்கிடலாம். இது எல்லாமே சிம்மில் வச்சு பண்ணுங்கள். ஃபுல்லாக ஹையில் வச்சு பண்ணிங்கன்னா சீக்கிரம் கருகிடும். சிம்மில் வச்சு தான் இதை பண்ணணும். எல்லா வெண்ணெயையும் நான் பாத்திரத்தில் போட்டுட்டேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் ஆகிட்டு ஃபுல்லாக நல்லா மெல்ட் ஆகிடும், நல்லா உருகிருச்சு பார்த்திங்கன்னா. இப்போ இதுக்கு அடியில் வெள்ளை வெள்ளையாக இருக்கும், அது வந்து இந்த வெண்ணெய்களோட கப்பின்னு சொல்லுவாங்க. இந்த வெள்ளையாக தெரியுதா, இது வந்து வெண்ணெயோட கப்பின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம லைட் ப்ரௌனிஷ் கலரில் வரவும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அதுதான் சரியான பதம். அந்த ஒயிட் கலரில் இருக்கிறது வந்து நமக்கு கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலரில் வரணும். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் சீரகமும் கொஞ்சமாக முருங்கை இலையும் சேர்த்துக்கலாம். இதுக்குன்னா நெய் நல்லா வாசனையாக இருக்கும், அதுக்காக முருங்கை இலை கூட சேர்க்குறோம். வீட்டில் நம்ம டெய்லி பசும்பால் வாங்குவோம் டீ காஃபி போடுறதுக்கு. அதுக்கு முன்னாடி பால் நல்லா காய்ச்சி வச்சு ஆடையை எடுத்துட்டிங்கன்னா நமக்கு வீட்லேயே நெய்யும் எடுத்துடலாம்.
இந்த ஆடையை எடுத்து வைக்கும்போது அது கெட்டு போகாமல் இருக்க தயிர் ஊற்றுவாங்க. அதை நீங்கள் விருப்பப்பட்டால் ஊற்றிக்கலாம், ஊற்றாமையும் எடுத்து வச்சுக்கலாம். நான் தயிர் எதுவும் சேர்க்காம தான் வெறும் ஆடையை மட்டும்தான் எடுத்து வச்சுருந்தேன். ஆடையை எடுத்துகிட்டு நீங்கள் உடனே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க, டெய்லி ஃப்ரிட்ஜுக்குள்ளே மட்டும் வச்சுருங்க, வெளியே வச்சிட்டிங்கன்னா கெட்டு போயிடும். நல்லா மேலே நல்லா நுரையெல்லாம் கட்டி அந்த நுரைய நல்லா அமர்ந்துருச்சு பார்த்தீங்களா. இதுக்கப்புறம் இது நல்லா ப்ரௌனிஷ் கலரில் ஆக ஆரம்பிக்கும். ப்ரௌனிஷ் கலரில் ஆயிடுச்சு, கீழே கொஞ்சம் வெள்ளை வெள்ளையாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிட்டோன்னா அந்த நெய்யோட சூடில் அதுவும் நல்லா ப்ரௌனிஷ் கலரில் ஆகிடும். இதுக்கு மேலே நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோம்னு சொன்னால் ரொம்ப டார்க் கலரில் ஆகிடும், ப்ரௌனிஷ் கலரில் ரொம்ப டார்க் ப்ரௌன் ஆகிடும். அப்படி ஆயிடுச்சுன்னா நெய்யோட கலர் நம்ம கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், நமக்கு நல்லா கடையில் வாங்குற மாதிரி அந்த எல்லோயிஷ் கலர் வராமல் இன்னும் கொஞ்சம் டார்க் கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலரில் ஆகிற மாதிரி ஆகும். அதுக்காக இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி ஆற வச்சு வச்சுருக்கேன். அந்த கப்பியெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் ஒரு பாட்டிலில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, வீட்லேயே இப்போ நெய் தயார் பண்ணியாச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெய் ரெடி. தேங்க்யூ.